ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு நல்ல பழுத்த தக்காளி ஒரு 10 எடுத்துருக்கேன். இப்போ வந்து வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தக்காளியை இதில் போட்டு நல்லா வணக்கிடலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் நான் புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்து அதையும் வணக்கிக்கிறேன். இப்போ கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து தோலெல்லாம் இப்படி தனியே வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். இப்போ நம்ம தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். இன்னும் கூட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வணங்கினா தோல் நல்லா தனியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வணங்கியே இருக்கு. தோல் உளிச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து தோல் உளிச்சு அந்த புளியோடு சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு இதையும் தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் வந்து நம்ம வெங்காயம் பூண்டும் போட்டு வணக்கிடலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 10-20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதில் வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பூண்டும் வந்து ஒரு 10 பல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா வணங்கணும். எண்ணெய் பத்தலைன்னா கூட ஒரு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். எண்ணெயில் வணங்கினா தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து நான் குழம்பு கலக்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆயிடும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கமகமன் வாசத்தோடு நல்லா சூப்பராக வந்திருக்குது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேருந்து சாப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. நன்றி.